ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல்மி ஏர்பட்ஸ் டூ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சு, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த இதில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூஸ் என்ன, என்னோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பர்ச்சேஸ் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் இது தான். ஏன் ஃபர்ஸ்ட் பீஸ் சொல்கிறேன்றது போக போகிற உங்களுக்கே புரியும். இந்த பீஸ் வாங்கி நான் வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணலான்னு வீடியோலாம் எடுத்துட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் இன்ச்சாக வீடியோ எடுத்து நிறைய கட் பண்ணி தேவையானது மட்டும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க. ரியல்மி ஏர்பட்ஸ் டூ அன்பாக்சிங். திறக்க தான் கொஞ்சம் நஷ்டமாக இருந்தது, இங்கே ஓப்பனிங்னே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அது மண்டையை பிடிச்சி கீழே இழுத்து பார்த்தா கையில் நகை வர இல்லையா, வரல. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமான்ட்டு அப்படியே ஜாலியாக என்னுடைய ஏர்பட்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு பண்ணேன். ரியல்மி பட்ஸ் ஏர் டூ, ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், ரியல்மி பட்ஸ் ஏர் டூ ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு கவர், கேஸ்க்கு ஒரு கவர், சார்ஜிங் கேஸும் அதுதான், அதுக்குள்ளே தான் நம்ம பட்ஸ் ஏர் டூ இருக்கு. இப்போது தெர் இஸ் ஒன் ஃபீச்சர்ஸ் இன் ரியல்மி. ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேட்டரில் ரீன் லைட் எரியணும், தட் இஸ் அபவ் 50% சார்ஜ் இருந்தால். ஆனால் என்னோட பீஸில் எரியலை, ஏன் எரியலைன்னு எனக்கே டவுட்டோ, ஒரு வேலை சார்ஜ் இல்லையோன்னு நினச்சிட்டு அன்பாக்சிங் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி உங்களுக்காக இயர் பீஸ் கட்டை அந்த பாக்ஸ்லேயே வச்சு பார்த்தோம். வி ஆர் டூ இயர் பீஸ், ஒன் ஃபார் லெஃப்ட் அண்ட் ஒன் ஃபார் ரைட். ரெண்டுமே ப்ரீமியமாக இருந்தது, நல்லா குவாலிட்டியாக இருந்தது, பார்க்க நீட்டாக இருந்தது. ஐ லைக் த இயர் பீஸ், கரெக்டான ஃபிட்டாகவும் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணி மறுபடியும் அதிலே வச்சு கட்டினா வைக்கும் போது அதை அப்படியே அந்த மேக்னெட் புல் பண்ணும்போது இட் வில் பி நைஸ் அண்ட் அகெயின் அந்த க்ளோஸ் பண்ணும்போது டிக்னு ஒரு சவுண்ட் வரும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ க்ளாஸியாக ப்ரீமியமாக நல்லா இருந்தது, ஐ லைக் த கேஸ். பட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, தட் இஸ் சார்ஜ் இல்லை. ஒன்லி ஒன்ஸ் கனெக்ட் ஆச்சு, ஐ சி 40% இன் மை சார்ஜ். அதை நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் அந்த கனெக்ஷனும் வந்து ரொம்ப நேரம் நிற்கலை, டிவைஸ் ஃபால்ட்டு, டிவைஸ் வந்து ஃபால்ட்டில் இருந்ததுனால விட்டுட்டேன். ஸோ இப்போது பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னா, கைட், ஒரு லாங் கைட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ரியல்மி பட்ஸ் ஏர் டூ கைட், அண்ட் லெஃப்ட்லேயே சைடில் இயர் குஷன்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் ஒன்று, லார்ஜ் ஒன்று. இங்கே கொடுத்துருக்க பட்ஸில் இருக்க சைஸ் பார்த்துலன்னா நீங்கள் அதை மாற்றி கூட வச்சுருக்கலாம், வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து யூஎஸ்பி கேபிள், ஒன்லி யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் இல்லை. ஸோ யூஎஸ்பி கேபிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அடாப்டரோட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க அடாப்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ யூஸ் டு ஒன் ப்ளஸ் அடாப்டர், மறுபடியும் ஒரு லக்கில் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன், ஆகலை. என்னடா சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரின்ட்டு வெப்சைட்டில், ரியல்மி வெப்சைட்டில் நேராக சர்வீஸ் சென்டர் பார்த்துட்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தேன், இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு. அப்புறம் அவங்க ஒன் ஹவருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க உள்ளே கொண்டு போய் செக் பண்ணி இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபார்ம் ஃபில்லிங், டைம் டேக்கிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சர்வீஸ் சென்டரில். லக்கிலி எனக்கு அன்றைக்கே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல். பட் எட்டும் திஸ் இஸ் அ ரியல் பேட் சுச்சுவேஷன் தட் ஐ ஃபேஸ், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கடையை வச்சு வச்சாச்சு, ஒர்க்கும் ஆகலை டிவைஸு, ஆனால் வச்சு இதாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டிட்டாங்க. அப்படி இது செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது செகண்ட். சரி, இது ஒர்க் ஆகுமே ஜாலியாக நான் என்ன பண்ணேன், என்னோடய டெடி டாக் கூட வச்சு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன், ஏன்னா இது ஒர்க் ஆகலை, அதுதான் ஃபேக்ட்.
என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் ஓப்பன் பண்ண க்ரீன் கலர் லைட் இண்டிகேட்டர் ஒர்க்கே ஆகலை. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இது என்ன, எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டான் ரிட்டர்ன் பண்ணிவிடு வேஸ்ட்டு அப்படின்னு. கேண்டரில் ஒரு க்ரேஸ், சில பொருள் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு போக பிடிக்காதுல்ல, அதனால் என்ன பண்ண மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி இங்கே செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கடைக்கே போயிட்டு கடையிலேயே அங்கேயே பிரித்து தேர்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தேர்ட் பாக்ஸ் கடையில் பிரித்து வாங்கினேன். செக் பண்ணிவிட்டு வாங்கினது, இட் ஒர்க்டு, டடேன் க்ரீன் லைட் இருந்துச்சு. அது ஒர்க் ஆகிறது கூட எனக்கு சந்தோஷம், அந்த க்ரீன் லைட் இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா 5.2 ப்ளூடூத், குட் ஃபிட், 25 hours சார்ஜ் வரும், 2 hours சார்ஜ் பண்ணால், அண்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு கேன் யூஸ் இட். எல்ஸ் அனதர் ஆப்ஷன் இஸ் ரியல்மி ஆப், இட்ஸ் ரீநேமும் பண்ணிக்கலாம். ரியல்மி ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூ ஹவ் ஆடட் ஃபீச்சர் செட்டிங்ஸ். ஆப்பில் போயிட்டு நீங்கள் மூணு விதமான நாய்ஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன், நார்மல் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி. ஐ ப்ரிஃபர் நாய்ஸ் கேன்சலேஷன், பட் ரொம்ப நேரம் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் காது அடிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் இஸ் குட், அதுக்கு தானே வாங்கியிருக்கோம், அது நல்லா இருந்துச்சா ஓகே. அண்ட் வால்யூம் என்ஹான்சர், அது செட் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா வால்யூம் இருக்குது வருது. இட் ஃபீல்ஸ் லைக் கெட்டிங் குட் பேஸ், டைனமிக் அண்ட் பிரைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது, இட்ஸ் குட். அண்டு டபுள் டேப், ட்ரிப்புள் டேப், அது செட்டிங்ஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உள்ளே போயிட்டு. திஸ் இஸ் ஃபார் டச் கண்ட்ரோல், இந்த பட்ஸோட டச் கண்ட்ரோல். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், வர்த் பையிங், எனக்கு பிடிச்சிருக்கு.